அடுத்து பேசுறவரை பத்தி நான் சொல்லிடுறேன். நான் வந்து இப்போ நல்லியமா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். ராமராஜன் சார் வச்சு மில் தொழிலாளின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். பீக்கில் இருந்தார் அவர் கூட. இந்த துரை வந்து உனக்கெல்லாம் இப்பெல்லாம் டேட்டு கிடையாதுப்பா அப்படின்னாரு. ரொம்ப இழுத்துட்டு இருந்தார். ஒரு நாள் போய் இந்த அம்மா கிட்ட சொன்னேன். எனக்கு அப்போ அவங்க பழக்கம் கிடையாது, ராமராஜன் தான் நல்ல ஃப்ரெண்டு. இது மாதிரி இழுத்துகிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். என்ன விஜய், நீங்கள் போய் டேட்டை குறிச்சிட்டு வாங்க, நான் ஆச்சு அப்படின்னாங்க. மூணு டேட்டு குறித்து கொடுத்தேன். ஒரு டேட்டு ஓகே பண்ணி பூஜைக்கு ஓகே பண்ணிட்டாங்க. பூஜை இன்றைக்கி முதல் நாள் சிங்கப்பூருக்கு டிக்கெட் போட்டார் அந்த மேனேஜர். இந்த பூஜையில் கலந்துக்கூடாதுன்ட்டு இந்த விஷயம் கேள்விப்பட்டு அந்த அம்மா சத்தம் போட்டு பூஜையை முடித்து ஷூட்டிங் முடிச்சு தான் போகணும்னு சொல்லி பண்ணாங்க. அதனால் இந்த சபையில் வந்து அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சொல்லும் போது சொன்னாங்க, அவங்கள மாதிரியே அவங்க உள்ளமும் பெருசு, ரொம்ப பரந்த மனசு, அவங்களுக்கு உதவுற மனப்பான்மை உள்ளவங்க. ஏன்னா நான் அந்த வீட்டில் ஒருத்த மாதிரி. அடுத்தது வந்து தேவா சார். தேவா சார் எப்படின்னா, நீங்கள் நம்பி எந்த அமௌண்ட் இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் அவர்கிட்ட ரெக்கார்டிங் உட்காந்துக்கலாம். இப்போ நான்லாம் படம் எடுத்ததுக்கு அவரும் ஒரு காரணம். எங்கள் படத்துக்கு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணோம், டேட் இல்லை. அப்புறம் ராமராஜன் சார் சொல்லி நீ போய் தேவா சாரை பாருன்னாரு. வந்தேன். அன்னைக்கு லெவலில் 91 நான் சொன்ன அமௌண்ட்லாம் நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க, நான் பண்ணித்தரேன் நீங்கள் வாங்கன்னு பண்ணார். அதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் போகுது. அதை சொல்ல மாட்டேன். இந்த ரகசியத்தை சித்தராஜன் சார் சொல்லிட்டாரு. இதை சொல்லிட்டு இதை வச்சுட்டு எல்லாரும் போய் கேட்டுருவாங்கன்ட்டு அதுக்கப்புறம் போக்கிற தமிழ்லேருந்து இன்றைக்கி 7-8 படம் அவரை வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ அவர் எப்படின்னா, நம்ம கவலையை மறக்கிறதுக்கு சார் சித்ரா சார் சொன்ன மாதிரி அங்கே போய் உட்காந்தோம்னா ஜாலியாக பேசுவார். இன்னமும் அவர் வந்து 18 டீனேஜ் தான் அவர். நீங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள், நல்ல வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா இந்த கானா பாட்டுக்கு நிறையா வார்த்தைகளை உருவாக்கி கொடுத்தது தேவா சார் தான். கானா பாட்டுக்கு இவ்வளோ பெரிய ஃபேமஸ் பண்ணது அவர் தான். இன்றைக்கி எல்லாம் டிவி அது இது நிறைய பேர் வந்துட்டாங்க பாடகர்களில். அதனால் தேவா சார் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சது இது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதே மாதிரி நல்லியம்மா போய் இவங்க மீனாட்சி அம்மாட்டி ராமதாஸ் சார் சொல்லி வாழும் தெய்வம்னு ஃபஸ்ட்டு படத்தில் என்ன அவங்ககிட்ட அறிமுகப்படுத்தி பிஆர்ஓ பண்ணாங்க. இன்றைக்கி வரைக்கும் தொடருது. ஸோ இப்போ தேவா சார் வந்து ஒரு ஏன்னா இப்போ தமிழ்நாடு ஈழசி நாடகமன்ற தலைவராக இருக்கிறாரு. முத்திரை பொதிச்ச காரில் தான் வர்றாரு. அது அவருக்கு ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட்டு. கண்டிப்பாக எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அவர் தான் இனிமேல் இருப்பார் போல இருக்காதுக்கு அவரை வந்து வாழ்த்தி பேச அழைக்கிறோம்.